गुड मॉर्निंग स्टूडेंट्स, वेलकम टू ब्लू स्टार्स हायर सेकेंडरी स्कूल ऑनलाइन क्लास फॉर 11th कंप्यूटर एप्लीकेशन। टुडे वी आर गोइंग टू लर्न अबाउट चैप्टर 7 पार्ट 1 वर्किंग विद ओपन ऑफिस कैलसी। நம்ம வந்து प्रीवियस क्लास ல வந்து என்ன பார்த்தோம்னா how to working with data and creating a formula, ஒரு formula எப்படி கிரியேட் பண்றது, டேட்டாஸ் வச்சு எப்படி வர்க் பண்றது அப்படிங்கறது வந்து प्रीवियस क्लासல பார்த்தோம். இந்த கிளாஸ்ல வந்து ரிமைனிங் திங்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து how to save, close and open the worksheet. How to save the worksheet, worksheet-ஐ எப்படி நம்ம சேவ் பண்ணது அப்படின்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாக்குமெண்ட் எப்படி சேவ் பண்ணுவோம், ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர்ல ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் எப்படி சேவ் பண்ணமோ அதே ப்ராசஸ் அதே ஸ்டெப்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்ஷீட் சேவ் பண்ணுறதுக்கும், அதாவது ஃபைலில் போயிட்டு சேவ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் எஸ் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா சேவ் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணி சேவ் பண்ணலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சேவ் ஆகலைன்னா சேவ் ஆகி இருந்தது நான் மறுபடியும் சேவ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சேவ் அஸ் டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதுல வந்து நம்ம என்ன நேம், ஃபைல் நேம் கொடுத்துட்டு அது வந்து எந்த எக்ஸ்டென்ஷன்ல சேவ் ஆகும்னா .ods அந்த எக்ஸ்டென்ஷன்ல வந்து இந்த ஃபைல் வந்து ஒர்க்ஷீட் வந்து சேவ் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சேவ் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கிறதுதான். இந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டு ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஃபைல், அது வந்து என்ன டைப் ஆஃப் ஃபைல்ன்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷன். அதுக்கு வந்து ஒரு டேபிள் இருக்கு. இப்போ டெக்ஸ்ட் ஃபைல்னா .txt, டாக்குமெண்ட்னா .doc, இல்லைன்னா .docx, எக்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங்குவேஜ் வரும், அந்த லாங்குவேஜ் வச்சு இது வரும் HTML மாதிரி XML ஃபைல், அது XML வந்து சேவ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து .odd, ஓப்பன் ஆஃபீஸ் டாக்குமெண்ட்டை வந்து ODDல வந்து சேவ் பண்ணுவாங்க. கேல்சிக்கு வந்து .ods, அதுபோல் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் மூவிஸ்லாம் டவுன்லோட் பண்ணி MP4ல எனக்கு வேணும் இது வீடியோ, அதுக்கப்புறம் MP3 வீடியோ, JPG இமேஜ், இது போல் சொல்லுவீங்கன்னா அதுபோல் டாக்குமெண்ட்ஸ் எக்ஸல் ஃபைல் சேவ் பண்ணுறதுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ சேவ் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஓப்பன் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சேவ் ஆகிட்டே இருக்கும், அதுக்குன்னு ஒரு இன்டர்வல் டைம் இருக்குது. டீஃபால்ட்டாக வந்து 15 minutes ஒன்ஸ் வந்து அந்த ஃபைல் வந்து சேவ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் வந்து அதை 1 minute கூட ரெடியூஸ் பண்ணிக்கலாம், 1 minute ஒன்ஸ் வந்து அது சேவ் ஆகிற மாதிரி ரெடியூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க, திடீர்னு வந்து ஷட் டவுன் ஆயிடுச்சு, அன்எக்ஸ்பெக்டடாக ஷட் டவுன் ஆயிடுச்சு, நீங்கள் உங்களுடைய இதெல்லாம் போயிடுச்சுன்னு நினச்சின்னா இல்லை, நம்ம அதை வந்து ரெக்கவர் பண்ண முடியும். ஏன்னா இதில் வந்து ஆட்டோ சேவ் ஆப்ஷன் ஒன்று இருக்குது, ரெகுலராக வந்து அந்த இன்டர்வல் 15 minutes ஒன்ஸ் வந்து அது சேவ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து க்ளோசிங் ஏ ஒர்க் ஷீட். இப்போ சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது ஓப்பன்லேயே இருக்கும். நம்ம ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து க்ளோஸ் பண்ணணும். எப்படி க்ளோஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிடணும், சேவ் பண்ணிவிட்டு அந்த ஒர்க் ஷீட்டில் போயிட்டு ஃபைலில் போயிட்டு க்ளோஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா Ctrl+W அப்படி கொடுத்தாலும் க்ளோஸ் ஆகிடும் அந்த ஒர்க் ஷீட்டு. ஓகேங்களா? அடுத்தது வந்து ஓப்பனிங் அண்ட் எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட். ஆல்ரெடி நம்ம சேவ் பண்ண ஒர்க் ஷீட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சேவ் பண்ண ஒர்க் ஷீட் எப்படி ஓப்பன் பண்ணா ஃபைல் போயிட்டு ஓப்பன் கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா ஓப்பன் ஐகான் Ctrl+O இந்த 3 கமாண்டில் ஏதாவது ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் டயலாக் பாக்ஸ் வந்து அப்பியர் ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேவ் அஸ் டயலாக் பாக்ஸ் மாதிரியே இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஃபைலை வந்து ஒர்க் ஷீட்டை வந்து எங்கே சேவ் பண்ணிங்களோ அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த ஒர்க் ஷீட் வந்து ஓப்பன் ஆகும். இது போல் வந்து இருக்கா, இதில் வந்து நீங்கள் உங்கள் ஃபைலில் எங்கே இருக்கோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகும், ஓப்பன் ஆகும். இப்போ வந்து ரீசெண்டாக நான் யூஸ் பண்ண டாக்குமெண்ட்டை யூஸ் பண்ணணும்னா ஃபைலில் போயிட்டு ரீசெண்ட் டாக்குமெண்ட் ஆப்ஷனில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ரீசெண்டாக ஒர்க் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அதில் காமிக்கும். நீங்கள் எந்த டாக்குமெண்ட் வேணுமோ அந்த டாக்குமெண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அந்த லிஸ்ட்லேருந்து. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலை எப்படி சேவ் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறது. இதை நம்ம வந்து ப்ராக்டிக்கலாகவும் பார்க்கலாம். ஓகேங்களா? இதில் வந்து ஆல்ரெடி ஒன்று ஓப்பனில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் லாஸ்ட் கிளாஸில் வந்து இது பண்ணியிருந்ததா, இதை வந்து நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி சேவ் ஆனதுனால இது சேவ்னு கொடுத்துக்கிறோம். இதை வந்து நான் சேவஸில் போயிட்டு நான் ரீநேம் பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ நான் மார்க் லிஸ்ட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்கேன். இப்போ அன்டைட்டில்னு இருக்கும். அப்போ வந்து நான் சேவ் பண்ணக்குள்ள ஏதோ ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன், HH அப்படின்னு நான் சேவ் பண்ணேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஷீட் வந்து என்ன எக்ஸ்டென்ஷனில் சேவ் ஆகுது பாருங்கள், ODS. எந்த இடத்துல சேவ் ஆகுதுன்னா Windows 7 SP இந்த இடத்துல வந்து சேவ் ஆகுது. நான் வந்து சேவ்னு கொடுத்துறேன், இது வந்து சேவ் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோப்பேன். எப்படி க்ளோஸ் பண்ணேன்னா ஃபைலில் போயிட்டு க்ளோஸ் ஆப்ஷன் இருக்கும், அப்படி இல்லைன்னா Ctrl+W கொடுத்து
க்ளோஸ் பண்ணிட்டேன், க்ளோஸ் ஆகிடும். இப்போ வந்து நான் இதை மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணக்குள்ள நான் அந்த ஃபைலே வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸ் நம்ம இப்போ தானே க்ளோஸ் பண்ணோம், அப்போ ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெச்ஹெச் இதோ இருக்குது பாருங்க, அந்த ஃபைல் இருக்குதா? அப்படி இல்லை நான் ஓப்பனில் போயிட்டு ஓப்பன் பண்ணணுன்னா ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அதோ இருக்குது பாருங்க, நீங்கள் வந்து எந்த ஃபைல் ஓப்பன் பண்ணணுமோ அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஓப்பன் ஆகிடும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன். இதில் வந்து ஆட்டோஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 15 minutes ஒன்ஸ் வந்து சேவ் ஆகிட்டே இருக்கும். இது இதோட வந்து இந்த கிளாஸ் முடிஞ்சது. நீங்கள் வந்து சைட் பை சைடு வந்து இதை ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக தான் வரும். இதே தான் வந்து ப்ராக்டிக்கல் செஷன்லேயும் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதனால் என்ன பண்ணீங்கன்னா, ஒர்க் ஷீட்டில் வந்து கொஞ்ச நேரம் வந்து இப்போ நம்ம டெய்லி ரெகுலர் கிளாஸஸில் என்னென்னலாம் பண்ணுறோமோ அதை நீங்கள் சும்மா ஒரு டைம் பண்ணி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இன்னைக்கு உண்டான அசைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே லிங்க்ல இருக்க, அதை பார்த்து ரைட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.